ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வில் கண்டினியூ த ப்ரீவியஸ் கிளாஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹவு டு டிக்ளேர் வேரியபிள்ன்றது பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து அதனுடைய கண்டினியூவேஷன் தான். ஓகே, இப்போது வேரியபிள் டு அசைன் த வேல்யூ. ஸோ இது என்னன்றது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் இப்போது ஹவு டு டிக்ளேர் வேரியபிள், டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைஷன்ன்றது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டேக் யூ மை ஒர்க்கிங் செல். ப்ரீவியஸ் கிளாஸில் கொடுத்த ஒரு வேல்யூஸ் நான் திரும்ப ரீகேப் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், வேரியபிள் அசைன்மெண்ட் வேல்யூ. ஸோ தட் வேல்யூ இட் கேன் பி எனி திங், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சம் வேல்யூஸ், ஒரு டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டு. ஸோ அது பார்த்துக்கலாம். இது எல்லாமே டிக்ளரேஷன், டிக்ளர் அண்ட் இனிஷியலைஸ் அண்ட் பிரிண்ட் த வேர் வேல்யூ அண்ட் பிரிண்ட் த வி ஒன். ரீகேப் தட் பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய கேஸ் சென்சிட்டிவ் கரெக்டாக இருக்கணும். வித்தின் த கோட்ஸ்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா பைத்தான் எப்படி ட்ரீட் பண்ணும் அந்த டேட்டாவை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ 1.45 வராது. ஸோ அதுக்கு பதிலாக V2ன்ற டேட்டா பிரிண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இங்கே டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வேல்யூ. ரீகேப் த சின்டெக்ஸ். சின்டெக்ஸ் என்ன பார்த்துருந்தது, வேரியபிள் அசைன்மெண்ட் வேல்யூ. இதுதான் வந்து சின்டெக்ஸ். திரும்ப நோட் பண்ணிக்கங்க, சின்டெக்ஸ்ன்றது ஒரு லைக் ஃபார்முலா. ஸோ நீங்கள் எந்த வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வேல்யூ பொறுத்து அதனுடைய வேரியபிள் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங்காக இருந்தால் அது ஸ்ட்ரிங் டைப், ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கான்டென்ட் நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, வேரியபிள் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து திஸ் லிஸ்ட் ஆஃப் டாபிக், இது எல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் சிங்கிள் மல்டிப்புள்ன்றது லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த மூணு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கிளியராக பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு, அனதர் வந்து நம்பர். இந்த நம்பரில் டூ டைப் இருக்குது, ஒன் இன்டீஜர் டைப், அனதர் ஒன் இஸ் ஃப்ளோட்டிங் டைப். ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூ. ஓகேவா, இந்த டேட்டாஸ் வந்து பாருங்கள், டைப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில். டைப்புக்குள்ளே நீங்கள் எந்த வேரியபிள் கொடுத்தாலும் சரி, வேல்யூ கொடுத்தாலும் வேரியபிள், இதுவும் சின்டெக்ஸ் பார்த்துங்க. வேரியபிள் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பாருங்கள், புது டாபிக் எது படித்தாலும் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் சின்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும், தென் வி கேன் கோ டு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் டைப்புன்னு ஒரு நியூ ஃபங்க்ஷன் சொல்கிறேன். டைப்புன்றது என்ன, டைப் ஃபாலோட் பை வேரியபிள் ஆர் டைப் ஃபாலோட் பை வேல்யூ. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது வி ஆர் கெட்டிங் தட் அவுட்புட் வாட் டைப் ஆஃப் டேட்டா இட்ஸ் ஹோல்டிங். ஸோ இங்கே 3.x-ல் இது வந்து கிளாஸ்ன்ற டேர்மில் வரும். கிளாஸ் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் டைப் என்னன்னு தெரியும். இதே 2.x-ஆக இருந்துச்சுன்னா இங்கே வந்து டைப் அண்ட் ரெஸ்பெக்டிவ் டைப் என்னன்னு தெரியும். ஸோ வாட் டைப் ஆஃப் டேட்டா இட்ஸ் ஹோல்டிங்கிறது. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், டைப் நான் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ரிசல்ட்டு பாருங்கள், கிளாஸ் ஸ்ட்ரிங்குன்னு வந்திருக்கு, கிளாஸ் ஸ்ட்ரிங். ஏன்னா டைப் ஹோல்டு பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதே ஒரு ஸ்ட்ரிங்குடைய வேரியபிள் நீங்கள் கொடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான். வேர்ன்றது ஸ்ட்ரிங்கை நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். வி நோ ஹவு டு டிக்ளேர் இட் அண்ட் இனிஷியலைஸ் தட். ஸோ இப்போ அதே தான் நான் டைப்லேயும் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இந்த நம்பர் வேல்யூ ஸ்க்ரீன் தெரியல, கீழே ஒரு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், டைப்புக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட், டைப் ஃபாலோட் பை ஒரு டெசிமல் வேல்யூ கொடுத்தினா ரிட்டர்ன் வந்து ஃப்ளோட். இதே நீங்கள் டைப் ஃபாலோட் பை V2ன்னு கொடுத்தீங்கனாலும் ரிட்டர்ன் வந்து, ஏன்னா V2ன்றது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிஜிட் இல்லையா, ஸோ தட் வி ஆர் கெட்டிங் ஃப்ளோட். ஸோ இதுதான் சின்டெக்ஸ். அதாவது ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே என்ன டேட்டா நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ, இல்லை வேல்யூ பாஸ் பண்ணாலும் ஓகே, இட் வில் ரிட்டர்ன் வாட் டைப் ஆஃப் டேட்டா இட்ஸ் ஹோல்டிங். ஸோ டைப்புன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன், மெத்தடுன்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷன். ஆர்கியூமெண்ட்டில் வந்து நம்ம இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேல்யூ டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை வேரியபிள் கொடுத்தாலும் ஓகே. ஸோ இட் வில் ரிட்டர்ன் தட் ரிசல்ட். ஏன்னா நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் படித்தோம். பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி கன்சோல் அவுட்புட், டிஸ்பிளே த ரிசல்ட், டிஸ்பிளே வேர் வேல்யூ டு ஸ்க்ரீன். அதுதான் வந்து கன்சோல் அவுட்புட் மெசேஜ்னு சொன்னது. இதே டைப்பு ஆர்குமெண்ட் வேர் அப்படின்னு கொடுத்தேன்னா இட் வில் டிஸ்பிளே வாட் டைப் ஆஃப் டேட்டா இட்ஸ் ஹோல்டிங். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் டைப்புடைய வியூ. ஸோ இப்போது நம்ம டிக்ளரேஷன் பண்ண அதே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வியூவில் இப்போ வருவோம். இப்போது வி ஒன் டெசிமல் அண்ட் ஃபாலோட் பை சம் டேட்டா, இது மாதிரி நான் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன்.
இப்போ நமக்கு தெரியும் இது ஒவ்வொரு டைப்பும் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டான்றது. V1ன்றது இன்டீஜர், V2ன்றது ஃப்ளோட், V3ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எம்டி கோட்ஸ் கொடுத்தாலும் பைத்தான் அதை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் பைத்தான் ஸ்ட்ரிங். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம், ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ்லாம் ஒரே பிஹேவியர் தான், எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போது டைப் ஆர்கியூமெண்ட் ஆஸ் யுவர் டிஃபைன்டு வேரியபிள் ஆர் ஏதாவது நீங்கள் வேல்யூ கொடுத்தாலும் இட் வில் ரிட்டன் வாட் டைப் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணு டைப்பில் நம்ம உங்களுடைய இன்டர்னல் வியூ எப்படி இருக்கும் டேட்டா? இப்போ நான் V1 = 10 அப்படின்னு கொடுத்துருக்குறேன்னா, இன்டர்னலாக V1ன்றது ஒரு வேரியபிள், இட்ஸ் ஹோல்டிங் வேல்யூ 10 பிலாங்ஸ் டு ஒன் அட்ரஸ் ஸ்பேஸ். இதுதான் வந்து இன்டர்னல் மெமரி ரெப்ரஸன்டேஷன் பைத்தான். நம்ம டீட்டெயிலாக டெப்த்தாக போக வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் ஒரு லேபிளாகவே பாருங்கள், அவுட்லைன்லேருந்து பாருங்கள். ஒரு வேரியபிள் அசைன்மெண்ட் பண்ணாவே ஒரு வெர்ச்சுவல் மெமரி கிரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன், வேரியபிள்ன்றது ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு நேம் ஸ்பேஸ். நமக்கு வந்து மெமரி என்னன்ட்டுலாம் தெரியாது. ஸோ ஒரு மெமரியில் சேவ் ஆகிருக்கு நம்ம டேட்டா. அது எப்படி ஒரு ப்ரோக்ராமராக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு லேபிளாக தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த டேம் வேரியபிள்ன்றது கொடுக்கறது. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள், அதே வேரியபிளில் நீங்கள் வேறு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும், இன்டர்னலாக V1ன்றது சேம் தான், வேல்யூ மாடிஃபை ஆகும். அது இப்போ எக்ஸிஸ்டிங், அதாவது வந்து அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் அதே தான். அதனால தான் வந்து நம்ம வந்து நீங்கள் ரீசெண்ட் வேல்யூ, இப்போ நீங்கள் பிரிண்ட் V1 கொடுத்தா விச் இஸ் கரண்ட் வேல்யூ, அதுதான் பிரிண்ட் ஆகும். இது ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ், இது ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் ஆகுதுன்னா தென் வி கேன் அக்சஸ் த்ரூ அட்ரஸ். அதுதான் வந்து இண்டெக்ஸிங் லிஸ்ட்ன்றது, அது ஃப்யூச்சரில் படிக்கலாம். ஸோ இந்த 0x100ன்றது 1000ன்றது ஒரு அட்ரஸ், அது அட்ரஸ்ன்றது மெமரி. இப்போ சில லாங்குவேஜில் பாயிண்டர் ரெஃபரன்ஸ்னுவாங்க, ஓகேவா? அது எல்லாமே இன்டர்னல், நமக்கு தேவையில்லை, புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கிறது. ஸோ ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாவே, அதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாவே, ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஒன் அட்ரஸ் ஸ்பேஸ். அது வந்து இன்டர்னலாக பைத்தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ வி டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இப்போ இந்த டாபிக் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கும் போது சில டேட்டா இது மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் V4 வித்தின் த கோட்ஸ்குள்ளே நீங்கள் 15 கொடுக்குறீங்கன்னா, ஸோ இஃப் எ டைப் ஆஃப் V4, வாட் இஸ் த அவுட் புட்? ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கும் இந்த டேட்டாவுக்குள்ளே இது மாதிரி தான் சேவ் ஆகிருக்கும், சம் அட்ரஸ் ஸ்பேஸில் டேட்டா சேவ் ஆகிருக்கு. ஆனால் இந்த V4ல வந்து பாருங்கள், வேல்யூ வந்து உள்ளே இருக்கிற நம்பர் வந்து, இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர், 0 to 9 இருக்கிறது எல்லாமே நம்பர் தான். ஸோ 15ன்றது ஒரு நம்பர், ஆனால் அது வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால பைத்தான் வந்து அது ஸ்ட்ரிங்காக ஹேண்டில் பண்ணுது. ஸ்ட்ரிங்காக ஹேண்டில் பண்ணுறதுனால நம்மளால் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது. நியூமெரிக்கல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும், 50ஓட ஒரு 10 ஆட் பண்ணணும், இல்லை 50ஓட 5 மைனஸ் பண்ணணும், சம்திங் ஒரு அரித்தமெட்டிக்கே பண்ணுறீங்க, இல்லை 50 விட வேறு ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், கிரேட்டர் தான் லெஸ் தான்னு. ஸோ இது மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோன்னா நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம டைப் காஸ்டிங்னு ஒரு கான்செப்டை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். டைப் காஸ்டிங் அப்படின்னா ஒரு டைப்லேருந்து அடுத்த டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியது, அது ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒரு டைப் டேட்டா, இப்போ V4ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் டு இன்டீஜர், இல்லை நான் ஃப்ளோட்டாக மாற்றணும். இது ரொம்ப சிம்பிள், டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் டேர்மில். டைப் காஸ்ட் அப்படின்றது வந்து சேஞ்சிங், ஒரு டைப்பில் இருக்கிற டேட்டாவை அடுத்த டைப்புக்கு நம்ம மாற்றுறோம். ஸோ அதுதான் வந்து டைப் காஸ்டிங்குடைய ஃப்ளோ. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறேன், V4 வேல்யூ 15 இருக்குது. ஸோ டைப் ஆர்கியூமெண்ட் V4 அப்படி கொடுத்தீங்கன்னா வேல்யூ 50 வந்துருக்கு, அது வந்து ஸ்ட்ரிங்கு டைப்பில். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் டேட்டா யூ வாண்ட் டு சேஞ்ச்? நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், டைப் ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது இன்ட்டு வரும், இதே டைப் ஆஃப் ஒரு டெசிமல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு வரும். ஸோ இந்த கோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே கீவேர்ட்ஸ், பைத்தானுடைய கீவேர்ட்ஸ். ஃப்ளோட்டுன்றது கீவேர்டு, இன்ட்டுன்றது கீவேர்டு, எஸ்டிஆர்ன்றது கீவேர்டு. இப்போது V4ன்றது ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஐ வாண்ட் கன்வெர்ட் டு இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் V4 பாஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இன்புட் என்னவோ, இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா சம் அதர் டைப்பு, கன்வெர்ட்டட் அவுட்புட் என்ன, இன்டீஜர் டைப். இப்போ பாருங்கள் அந்த டபுள் கோட்ஸ் இல்லை, ஆனால் நீங்கள் V4 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோட்ஸில் தான் ரிசல்ட் வரும். அதே போல் டைப் ஆஃப் V4 கொடுத்தீங்களோ ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங்கு தான் வரும். ஸோ இந்த டைப் காஸ்டிங் இங்கே ஆயிருக்கு, அதாவது ஒரு டைப்லேருந்து அடுத்த டைப்புக்கு மாற்றுறது தான் டைப் காஸ்டிங். இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ வைஸ் வர்சா வி கேன் டூ இட் எனி திங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குது, ஐ வாண்ட் டு கன்வெர்ட் டு இன்டீஜர், நான் இன்டீஜராக மாற்றணும், அது சேஞ்ச் பண்ண வைக்கிறேன். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா, சேஞ்ச் ஆகுது, அது ஒரு ரன் டைமில் மட்டும் ஆகுது. ரன் டைம்னா என்னது, கரண்ட் டைமில் ஆகுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் மாடிஃபை ஆகலை. ஒரிஜினல்ன்றது என்னது, அந்த அட்ரஸ் ஸ்பேஸ், ஒரிஜினல் டேட்டாவில் மாடிஃபை ஆகலை. நான் லாஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, வி ஃபோர் வேல்யூ டபுள் கோட் ஸ்ட்ரிங் அப்படின்னும் போது இது எப்படி இருக்குது, வி ஃபோருக்குள்ளே இந்த டேட்டா டபுள் கோட்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்குன்னும் போது இன்னும் ரொம்ப இன்னும் கிளியராக இருக்கும். ஃபைவ் ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் இண்டெக்ஸு, இது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அட்ரஸ் ஸ்பேஸில் இருக்குது சம்திங், இது மாதிரி ஒரு அட்ரஸில் இருக்குது. பட் நாம் இப்போ ஹேண்டில் பண்ணுறது வந்து நியூமெரிக்கல். ஸ்ட்ரிங்குன்னும் போது கேரக்டர் பை கேரக்டர், ஃபைவ் ஒரு கேரக்டர், ஜீரோ ஒரு கேரக்டர். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதை வந்து ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். ஃபைவ் ஜீரோன்றது வந்து ஒரு சிங்கிள் நம்பர், ஃபிஃப்டி அப்படின்றது மாற்றணும். அதுக்காக தான் நம்ம டைப் காஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் இன்டீஜர் ஆஃப் வி ஃபோர்னு கொடுத்தா வேல்யூ மாறும், ஃபிஃப்டின் மாறுது, ஆனால் அந்த ஒரிஜினல் அட்ரஸ் ஸ்பேஸில் மாறல. இந்த ஒரிஜினல் அட்ரஸ் ஸ்பேஸில் என்ன ஆகும்னா, இது கரண்ட் வியூவில் மட்டும்தான் டிஸ்பிளே வரும், ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ஸ்பேஸில் மாற்றம் வரல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் மேலே எழுதியிருக்கிறேன், நீங்கள் டைப் ஆஃப் வி ஃபோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்ட்ரிங்குன்னு தான் வரும், ஏன்னா டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கை தான் ஹோல்டு பண்ணியிருக்கு இல்லையா. அந்த மெமரிக்குள்ளே பாருங்கள், டேட்டா இது தான் இருக்குது, ஃபைவ் ஜீரோன்றது ஒரு கேரக்டர் பை கேரக்டர் தான் இருக்குது. ஆனால் இது கன்வர்ஷன்ஸ் ஆயிருக்கு இப்போ பாருங்கள், இல்லைன்னா இங்கே வந்து கோட்ஸ் வந்திருக்கும், டைப் காஸ்டிங் ஆயிருக்கு, பட் இட்ஸ் நாட் மாடிஃபைடு. இங்கே அதுதான் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரிஜினல் அட்ரஸ் ஸ்பேஸில் சேஞ்ச் பண்ணலை. அதனால் நீங்கள் எப்போ டைப் யூஸ் பண்ணாலும் யூ ஆர் கெட்டிங் ஆஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ நான் ஹவு டு மேக் இட் பர்மனெண்ட்லி, என்னை வந்து இந்த இன்டீஜராக தான் நான் வச்சுருக்கணும், ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் இட், என்னால் ஸ்ட்ரிங்கில் நான் ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேஸில் நீங்கள் என்ன செய்யலைன்னா, ஜஸ்ட் கன்வெர்ட் டு இன்டீஜர், இதை வந்து அப்படியே இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஒரே சேம் வேரியபிளாக இருக்கலாம், இல்லை வேறு வேரியபிளுக்கு பண்ணிடலாம். எப்போ நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நியூ அட்ரஸ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், இந்த டேட்டா வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். அதாவது V4ன்ற லேபிளில் வந்து ஒரு இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி, அந்த அதாவது ஒரு நியூ டேட்டா, இந்த 50 வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்னலாக, அதாவது இதெல்லாமே இன்டர்னல் தான், இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் நான் சொல்கிறது எல்லாமே இன்டர்னல் தான், அது நீங்கள் தான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். ஸோ இது ஒரு மெமரியில், சம்திங் மெமரியில் சேவ் ஆகிடுது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டைப் ஆஃப் V4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாருங்கள் இன்டீஜர்னு மாதிரி இருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், என்ன டைப்புக்கு மாற்றணுமோ அந்த டைப்புடைய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்கிற டைப் வந்து இன்டீஜர், அதாவது கிவன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டீஜர் நம்பர் வருது, பட் ஆனால் அது வந்து பர்மனெண்ட்டாக மாடிஃபை ஆகலை. எல்லா டைப் காஸ்ட்டுக்கும் இது காமன் ரூல் இது தான். ஸோ ரன் டைமில் மட்டும் அது கன்வெர்ட் ஆகிருக்கு, ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் மாடிஃபை ஆகலை. அதனால தான் நான் வந்து V4 டைப் பண்ணும் போது ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே வந்திருக்கு, டைப் யூஸ் பண்ணும் போதும் அது ஸ்ட்ரிங்குன்னு தான் காமிக்குது, ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குது. இந்த ஸ்டெப்பில் வந்து அசைன்மெண்ட் இல்லாதனால ஒரிஜினல் அட்ரஸ் ஸ்பேஸில் மாடிஃபை ஆகலை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபைட் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணாவே போதும். இனிஷியலைஸ்ன்றது என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இனிஷியலைஸ் அது V4 தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் V4 கொடுக்கலாம், இல்லை V5 புது வேரியபிளும் டிக்ளேர் பண்ணலாம். எப்போ நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறீங்களோ யூஆர் கிரியேட்டிங் நியூ அட்ரஸ்ன்ற மாதிரி ஆகும். ஸோ அப்போ டேட்டா என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்டீஜராக தான் சேவ் ஆகிருக்கு. நான் திரும்ப இது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து இது வந்து டிக்ளரேஷன், நாம்ளாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பைத்தானில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் ரிட்டனே வந்து ஸ்ட்ரிங்காக தான் காமிக்கும், அது நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்காக தான் அந்த டைப் காஸ்டிங் இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படித்தது வந்து வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த வேரியபிளுடைய வேல்யூ என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றது பார்த்துருக்குறோம். ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட், இந்த மூணு வேல்யூ தான் இப்போ பார்த்துட்ருக்குறது. ஸோ இதில் ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு டேட்டா இருக்குன்னா, ஸ்ட்ரிங்கை நான் என்னது, கோட்ஸில் இருக்கிறது தான் ஸ்ட்ரிங்கு. அதான் நான் டைப்பில் வந்து இது மாதிரி எழுதியிருந்தேன், கோட்ஸில் இருக்கிறது டபுள் கோட்ஸாக இருந்தாலும் ஓகே, சிங்கிள் கோட்ஸ் இருந்தாலும் ஓகே, எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கு தான். அந்த டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாலும் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங்கு தான். நீங்கள் ஒரு சம் ஃப்ளோட்டிங் டெசிமல் கொடுத்தாலும் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங்கு தான். இப்போ பாருங்கள், ஆனால் நீங்கள் கோட்ஸ் கொடுக்காமல் நம்பர் கொடுத்தா தட் இஸ் கால்ட் அஸ் அ நம்பர், அது இன்டீஜரோ ஃப்ளோட்டோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் த இன்புட் வேல்யூ. ஸோ கோட்ஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். அதுதான் வந்து பைத்தானுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போது ஸ்ட்ரிங்கில்
ஓகேங்களா. இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட், இப்போ நான் ஒரு வேரியபிள் வந்து இது மாதிரி கோட்ஸ்குள்ளே இருக்கிறேன், 45 எழுதியிருக்கிறேன்னா, இந்த வேரியபிள் 45ன்றது ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ ஐ வாண்ட் டு கன்வெர்ட் டு இன்டீஜர், நான் இன்டீஜராக மாற்றணும், அப்போ தான் என்னால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்போ இன்டீஜராக மாற்றினா எந்த ஃபங்க்ஷன் உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து, அதாவது உங்கள் டார்கெட் என்ன, வாட் டைப் ஆஃப் டேட்டா யூ வாண்ட் டு கன்வெர்ட், உங்கள் டார்கெட்ன்றது என்ன, ஐ வாண்ட் டு கன்வெர்ட், நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும், அப்போ நீங்கள் இன்டீஜர் எழுதிடுங்க. இல்லை நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும், யூ கேன் தென் யூ ரைட் ஃப்ளோட்டு, ஃப்ளோட்டுன்னு எழுதுங்க. இந்த இன்ட்டு ஃப்ளோட்டுன்றது எல்லாமே வந்து இது தான். சப்போஸ் இதே வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணால் ஸ்ட்ரிங்குன்னு எழுதிங்க. ஆல்ரெடி இது ஸ்ட்ரிங்கு தான், ஜஸ்ட்டு நான் சொல்கிறது. இல்லை வேறு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன், நான் ஜஸ்ட்டு வந்து 120 அப்படின்றது எழுதுறேன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்டீஜர் ஒரு டேட்டா இருக்குது, நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் யூ கேன் கன்வெர்ட் இட். வாட் டைப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை அப்படியே ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். ஆனால் நம்ம எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து ரன் டைம் ரிசல்ட்டு தான், பர்மனெண்ட்டாக. இது V4 வந்து இன்டீஜராக மாறி இருக்காது, இங்கே ஃப்ளோட்டாக மாறி இருக்காது, இங்கேயும் ஸ்ட்ரிங்காக மாறி இருக்காது, இது எல்லாமே ரன் டைமில் மாறி இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் ஒரிஜினல் ஆர் இஃப் யூ வாண்ட் அப்டேட் பர்மனெண்ட்லி அப்படின்னா இனிஷியலைசேஷன் தான் பண்ணணும். இனிஷியலைசேஷன்றது வந்து நீங்கள் ஒரே வேரியபிள் எடுத்தாலும் ஓகே, இல்லை வேறு வேரியபிளில் பண்ணாலும் ஓகே. இப்போ V5 தான் இன்டீஜர், V4 இன்டீஜர் இல்லை இந்த ஸ்டெப்பில். இப்போ பாருங்கள், டைப் ஆஃப் V4 அப்படின்னும் போது இட்ஸ் ஸ்டில் இது வந்து ஒரு ஓகே, இட்ஸ் இங்கே இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதே போல் இதுவும் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிருக்கும், V5-ம் கரெக்ட். ஏன்னா நம்ம வாட் டைப் ஆஃப் டார்கெட் வி ஆர் கன்வெர்ட்டிங், என்னது கன்வெர்ட் பண்ணும்போது ஒரிஜினல் அட்ரஸ் ஸ்பேஸ் டேட்டா வந்து மாடிஃபை ஆகுது. சிமிலர்லி ஃபார் ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் டேட்டா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃப்ளோட்டில் டேட்டா எழுதுகிறேன். சப்போஸ் இட்ஸ் அ ஃப்ளோட் ஃபாலோட் பை 50 அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ 50 டெசிமல். இல்லை நீங்கள் வந்து ஃப்ளோட்லேயே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜரில் ஒரு டேட்டா இருக்குது, இல்லை சாரி இது வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா, இப்போ நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன்னா டாட்டுக்கு அப்புறம் வர நம்பரை இக்னோர் பண்ணிவிடும். யா, இட்ஸ் இக்னோரிங். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வில் கெட் ஒன்லி ஃபார் நம்பர். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான டைப் காஸ்டிங், ஒன் டைப்லேருந்து அடுத்த டைப்புக்கு மாற்றுறது. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த டைப் காஸ்டிங் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு டேட்டாவை வாங்குகிறோம்னு வச்சுங்க, அதாவது வந்து கீபோர்டு இன்புட் அப்படின்றது, கீபோர்டிலேருந்து ஒரு இன்புட்டு வாங்குகிறோம், அதாவது வந்து ஸ்கிரிப்டுக்கு வாங்குகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரீகேப் பண்ணி பாருங்கள், எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிளில் கூட டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம், ஃபைல் நேம் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், ஐபி அட்ரஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், அதை இதுக்கு முன்னே பார்த்த வீடியோவில் வேரியபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது. எல்லாமே டிக்ளேர் தான், ஸ்டாட்டிக் மாதிரி இருக்கும் அது எல்லாமே. ஸோ இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, டேட்டாவை வந்து டைனமிக்காக நான் ரீட் பண்ணணும், இன்புட்லேருந்து நான் ரீட் பண்ணணும் கீபோர்ட்லேருந்து. இன்னும் சொல்லணும்னா இன்ட்ராக்டிவாக இருக்கணும் கோடு வந்து. Enter your login name, அப்போ நம்ம லாகின் டைப் பண்ணோம். ஸோ என்டர் யுவர் ஃபைல் நேம், தென் யூ கேன் டைப் யுவர். ஸோ இது வந்து கீபோர்டு இன்புட் அப்படின்றது. இப்போ கீபோர்டிலேருந்து இன்புட் வாங்குகிறோம், அது ஸ்கிரிப்டுக்கு வருது, ஸ்கிரிப்டிலேருந்து மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து மானிட்டருக்கு டிஸ்பிளே பண்ணலாம், மானிட்டருக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், கீபோர்டிலேருந்து இன்புட் வாங்குறதுக்கு சில ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன். இது வந்து 3.x யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன். இதே 2.6 2.7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அண்டர்ஸ்கோர் இன்புட். ஸோ அதை நான் அது அப்புறம் டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதே போல் ஸ்கிரிப்டிலேருந்து மானிட்டருக்கு வரணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் தான். ப்ரிண்ட்னாவே நீங்கள் வந்து ஒரு எக்கோவாக எடுத்துக்கலாம், டிஸ்பிளே டு ஸ்க்ரீன்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் நம்ம ப்ரிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்புட்ன்றது நமக்கு புதுசு. ஸோ அகெயின் யூ ஹேவ் டு லேர்ன் த டெஃபினிஷன், வாட் இஸ் இன்புட். இன்புட் இஸ் அ ஃபங்க்ஷன், this function always interface to keyboard, interface to keyboard standard input stream. எப்ப input function இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து just நம்ம read operation தான் கன்சிடர் பண்ணோம். printன்றது என்ன function, it's always displayed to monitor. That whatever the argument, printன்றது empty கிடையாது, something ஒரு argument, அந்த argument வந்து console-ல associate பண்ணியிருக்கு. இங்கே input வந்து keyboard interface பண்ணியிருக்கு. How to write, இப்போ சின்டாக்ஸ் என்ன, என்ன நம்ம படிக்கிற ஸ்டெப்ஸ் இந்த ஃப்ளோவில் தான் இருக்கணும். டெஃபினிஷன், சின்டாக்ஸ், ஏன்னா டெஃபினிஷன் தெரிஞ்சதுனால தான் சின்டாக்ஸ் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து, சாரி இன்புட்ன்றது என்ன,
கீபோர்டு கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இன்புட். அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகே, ஹவு டு ரைட் இட்? அப்போ என்ன, இன்புட் தென் ப்ராம்ப்ட் மெசேஜ். ப்ராம்ப்ட்னு சொல்லலாம், இல்லை யூசர் டிஃபைன் ஸ்ட்ரிங்குன்னு எழுதிக்கலாம். ப்ராம்ப்ட் மெசேஜ்னா என்ன, ஜஸ்ட்டு என்ன மெசேஜ் உங்களுக்கு இல்லை பிரிண்ட் ஆகணுமோ ஸ்க்ரீனில் அந்த மெசேஜ். தென் இனிஷியலைஸ்ட், இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வேரியபிள். இந்த வேரியபிள் எப்பயுமே ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேரியபிளாக தான் இருக்கும். நீங்கள் இன்புட் நம்பரே டைப் பண்ணாலும் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட்டட் டு ஸ்ட்ரிங். இப்போ பாருங்கள், இந்த சின்டெக்ஸ் வந்து பாருங்கள், இன்புட்டு ப்ராம்ப்ட் மெசேஜ்னு இருக்குது. நான் இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இன்புட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் நேம், இங்கே வந்து நான் நேம்ன்ற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது நேம்ன்றது எல்லாமே அசைன்மெண்ட் பண்ணி எழுதியிருப்போம், ரூட், அட்மின், அது மாதிரி. ஸோ இங்கே வந்து கீபோர்டு இன்புட், ஜஸ்ட் இஃப் என்டர் பண்ண உடனே இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. இது வந்து பைத்தானுடைய ப்ரைமரி ப்ராம்ப்ட், இது எல்லாமே செகண்டரி ப்ராம்ப்ட், டாட்டட்ன்றது. இப்போ பாருங்கள் கர்சர், அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ்ன்றது தான் நீங்கள் கோட்ஸ்குள்ளே டிஃபைன் பண்ணுறது. நீங்கள் இதுக்காக பிரிண்ட் எழுத தேவையில்லை. வாட் எவர் யூ வாண்ட் ரைட், யூ கேன் ரைட் இட் வித் இன் த கோட்ஸ். அது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்கியூமெண்ட். நான் கர்சர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கீபோர்டு இன்புட்டுக்காக, கீபோர்டோட இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு உங்கள் ஃபங்க்ஷன். இப்போ நான் என்டர் யுவர் நேம்ன்னும் போது நான் கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்போது கார்த்திக்ன்ற வேல்யூ வந்து அந்த நேமில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் நேம்னு டைப் பண்ணாவே போதும் வேல்யூ வரும். சேம் அதே மாதிரி நேம்ன்ற வேரியபிள் இன்புட் என்டர். இது ஆக்சுவலாக இன்டர்பிரெட்டில் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் நம்ம எழுதணும். இதே ஃபைலாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் எழுதிட்டு அதை ரன் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நேம், நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து குமார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். குமார்ன்றது வேல்யூ. இப்போ குமார்ன்றது, அப்போ எக்ஸிஸ்டிங் கார்த்திக்ன்றது ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஒரே வேரியபிள் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அதனால் வந்து என்னது ஓவர் ரைட் ஆகுது. ஆனால் இந்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த நேமுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் கிடையாது, கீபோர்டு இன்புட், கீபோர்டை பேஸ் பண்ணி இந்த இன்புட் இருக்குது. அதே போல் இப்போ நான் வந்து ஒரு கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிளில் ஒரு நம்பரை நான் வந்து இன்புட் பண்ணணும். ஸோ என்டர் யுவர் கவுண்ட் வேல்யூ, கவுண்ட் வேல்யூ. நான் இப்போ என்ன செய்கிறேன், கவுண்ட்ன்றது வந்து ஒரு நம்பர். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் அது ஒரு நம்பரை நான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் கவுண்ட் வந்து 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 50 இல்லை 500 சம்திங் நான் இப்போ இன்புட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து பிரிண்ட் கவுண்ட்னு கொடுத்தாலும் எனக்கு ரிசல்ட் வந்து கவுண்ட் 500 வரும். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 வரும். ஆனால் நீங்கள் டைப்பில் செக் பண்ணி பாருங்கள், இந்த கவுண்ட்ன்றது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு, ஸ்ட்ரிங்கு. இல்லை நீங்கள் கவுண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், நம்ம இங்கே எதுவுமே ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இன்புட் என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ட் பண்ணுற போது இட்ஸ் கன்வெர்ட்டட் ஸ்ட்ரிங்கு. நீங்கள் கவுண்ட் என்ட்ரு பண்ணாலும் அதே தான். இப்போ நீங்கள் காஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு இன்புட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்டர் சம்திங் ஐட்டம் காஸ்ட், இது ஒரு காஸ்ட் வேல்யூன் போது சம் வேல்யூவில் நம்ம டெசிமல் வேல்யூ பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் காஸ்ட் கொடுத்து பாருங்கள், ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஆனால் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கில் தான் டேட்டா தெரியும். இட்ஸ் லுக் லைக் ஃப்ளோட்டிங் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வெறும் காஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணி பாருங்கள், கோட்ஸில் இருக்குது. இது முழுமையான நம்பர் கிடையாது, அதாவது வந்து நியூமெரிக்கல் டைப்பில் இல்லை. இது வந்து கோட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுனா கேரக்டராக தான் ஹேண்டில் பண்ணும். டாட்டும் ஒரு கேரக்டர் மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வாங்குகிற எல்லா டேட்டாவுமே ஆட்டோமேட்டிக்லி பை டிஃபால்ட் இட் இஸ் ரிட்டன் அஸ் ஸ்ட்ரிங்கு. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து டைப் காஸ்டிங்கிற டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரிங்கு வாங்குறதுக்கு ஓகே, இப்போ லாகின் நேம், ஃபைல் நேம், ஐபிஆர் இதெல்லாமே ஸ்ட்ரிங்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங்கு. பர்டிகுலராக அந்த மேத்தமெட்டிக்கலான ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வி ஹாவ் டு டூ டைப் காஸ்டிங். ஏன்னா நம்பருன்றது வந்து ஒரு அது ஒரு டைப், அதுதான் வந்து ஸ்ட்ரக்சருடைய வியூ, அது வந்து ஒரு டைப், அது எல்லாமே வந்து சிங்கிள் டேட்டா. இதே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்குன்னும் போது எவ்ரி திங் வில் பி கேரக்டர் பை கேரக்டர், ஒரு கமாவோ டாட்டோ எவ்ரி திங் வில் பி கேரக்டர். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. ஸோ நமக்கு பேசிக்காக டைப் காஸ்ட்னா என்னன்னு தெரியும். அதனால் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு டைப்பில் ஒரு டேட்டா இருக்குது, நம்ம திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குன்னா வி கேன் கன்வெர்ட் டு இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் சேம் வேல்யூ இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து பர்மனெண்ட்டாகவே வந்து இன்டீஜராக மாறி இருக்கும், வி கேன் யூஸ் இட்.
இதே ஸ்டெப்பு வந்து சம்திங் இப்போ நான் காஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை கவுண்ட்டு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்ட் இன்புட் என்டர் என்டர் கவுண்ட் வேல்யூ இது மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது வேல்யூ வந்து நான் 500 டைப் பண்ணுறேன். 500 டைப் பண்ணும்போது இந்த கவுண்ட் வந்து இட்ஸ் எ ஸ்ட்ரிங்கு தான், ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண இன்டீஜர் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரன் டைம், பர்மனெண்ட்டாக மாற்றணும்னா நான் கவுண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ கவுண்ட்ன்ற வேரியபிள் டைப் காஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டைப் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ இன்டீஜர் டைப் டேட்டா. கவுண்ட்ன்ற வேரியபிள் இட்ஸ் ஹோல்டிங் இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா, தட் இஸ் இன்டீஜர் ஆஃப் கவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட்னு டைப் பண்ணால் இட்ஸ் எ நம்பர் தான். இந்த கவுண்ட்டோட ஒரு அரித்மெட்டிக்காக ப்ளஸ் ஒரு 100 கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் 600 வரும். ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர், அதை நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் அடிஷன் தான். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா டைப் என்னன்னு செக் பண்ணிவிட்டு, இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இது மாதிரி நீங்கள் இன்ட்டு கொடுத்து ஆர்கியூமெண்ட் இனிஷியலைஸ் பண்ணி அகேன் யூஆர் செக்கிங் இது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே நம்ம வந்து டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஹவு டு டூ இது, இப்போ இன்புட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட்டுடைய ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரிங்கு தான். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் கவுண்ட் வேல்யூ இது மாதிரி கொடுத்துட்டு இந்த கவுண்ட்டுடைய ஆர்கியூமெண்ட்டு பாருங்கள், இன்புட்டுடைய அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். இப்போ புரியுதுங்களா நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, இந்த ஸ்டெப்பை வந்து ரெண்டு டைம், ஏதாவது இந்த இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கை இந்த லைனில் பாருங்கள் இன்டீஜர் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். கன்வெர்ட் பண்ண பிறகு தான் இதுக்கு இன்டீஜராக மாறியிருக்கு. ஆனால் இந்த ஸ்டெப்பில் வந்து நான் ஒரே லைன்லேயே முடிச்சிட்டேன். அதாவது வந்து இந்த அப் டு இன்புட்டுடைய அவுட், அதாவது இன்னர் மோஸ்ட் லைனில் பாருங்கள், இன்னர் மோஸ்ட்னா இந்த லைனில் என்டர் ஏ கவுண்ட் வேல்யூன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கு டேட்டாவை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற டேட்டா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்டீஜராக தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவுட்டரில் தான் வந்து இப்ளேஸ் இது, இந்த லைன் உங்களுக்கு புரியல நீங்கள் இதே மாதிரி எழுதுக்கலாம் இன்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம். ஏன்னா நான் ஜஸ்ட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் எழுதியிருக்கிறது. ஃபஸ்ட்டு இன்னர் ஆப்ரேஷன், எப்போ ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கோ ஃபஸ்ட்டு இன்னரில் தான் பார்க்கணும், அவுட்டரில் வேண்டாம். இந்த இன்னர் பிளாக்கில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இன்புட் இருக்குது. இன்புட்டுடைய ரிட்டன் டைப் ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்கு தான், கீபோர்டோட இன்டர்ஃபேஸ் கூடிய ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜர் ஆஃப் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணுங்கள். இன்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இன்ட் ஆஃப் கவுண்ட்டு இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இன்ட் ஆஃப் V1 V1ன்றது என்ன, ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. அதுபோல் இங்கே நம்ம டைப் பண்ணக்கூடிய 457ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த இன்டீஜராக கன்வெர்ட் ஆன டேட்டா அந்த கவுண்ட் வேரியபிளில் சேவ் ஆகிருக்கு. ஸோ ஒன்லி ஃபார் இன்டீஜர் ஃப்ளோட்டுக்கு தான் இது மாதிரி டைப்பு. ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் டைரெக்டாகவே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்ட்டுக்கும் நான் அதே மாதிரி எழுதுகிறேன், ஃப்ளோட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் என்டர் யுவர் காஸ்ட். இப்போது நீங்கள் ஒரு டெசிமல் வேல்யூவில் ஒரு வேல்யூ கொடுத்தாலும் இட்ஸ் கன்வெர்ட்டட் டு டெசிமல். இப்போ பாருங்கள் டைப்பு காஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா டேட்டா வந்து ஃப்ளோட்டாக மாறியிருக்கு. நான் இது டைரெக்ட் மறுபடியும் டைப் அதெல்லாம் கன்வர்ஷன்லாம் பண்ணலை. ஸோ வைல் ரீடிங் இட் செல்ஃப் இட் இஸ் கன்வெர்ட்டடு. நம்ம இன்புட் கீபோர்டில் டைப் பண்ணும் போது இட்ஸ் கன்வெர்ட்டட் டு எஸ் அ ஃப்ளோட். ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய புது ஃபங்க்ஷன் என்ன, இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் இன்டர்ஃபேஸ் டு கீபோர்ட். இன்புட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டன் ஆஸ் அ ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டன் பண்ணோம். நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இந்த டைப் காஸ்டிங் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு நியூமெரிக்கலாக இருக்கணும், டேட்டா ஃப்ளோட்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து டைப் காஸ்டிங் பண்ணுறோம். இதே வந்து 2.7 யூஸ் பண்ணுறீங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்கள், 2.7 வந்து ரா அண்டர்ஸ்கோர் இன்புட்ன்ற இருக்குது. 2.7 2.6 இப்போ நேம் அப்படின்றது வந்து ரா அண்டர்ஸ்கோர் இன்புட். இந்த ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் 3.xல யூஸ் பண்ணுறது இல்லை, தி பைத்தான் 3 யூஸ் பண்ண மாட்டோம். இதுவும் சேம் லைக் இன்புட் ஸ்டைல் மாதிரி தான், என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து ரா அண்டர்ஸ்கோர்ன்றது புதுசாக ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான். என்டர் யுவர் கவுண்ட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கவுண்ட்டில் நான் 516 கொடுத்தாலும் இட்ஸ் இந்த கவுண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு தான். இங்கே வந்து கிளாஸ்ன்னு வராது, டைப்புன்ற வேர்டு வரும். இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ன்னு வந்திருக்கும், அது வெர்ஷன் டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது, 516ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். நீங்கள் வெறும் கவுண்ட்டை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா 560 கோட்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட்னா இன்டீஜர் ஆஃப் கவுண்ட், சேம் இதே தான்.
அந்த ரா அண்டர் ஸ்கோர் இன்புட்ன்றது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபங்க்ஷனை வந்து 3.x-ல் யூஸ் பண்ண மாட்டோம். சேம் ஃப்ளோட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், டெசிமல் வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள் டைப் காஸ்டிங் கான்செப்ட், வேரியபிள் அவுட் டு ரீட் டைனமிக்லி ஃப்ரம் கீபோர்டு இன்புட். இந்த கீபோர்டு இன்புட்ன்றது வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் இன்புட் தான். இன்புட் பண்ணுறோம், கீபோர்ட்லேருந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், இன்டர்ஃபேஸ் பண்ண டேட்டாவிலேருந்து மேனிப்புலேட் பண்ணி டிஸ்பிளே டு மானிட்டர். இதுதான் பேசிக் ஐஓ ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன, இந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், இன்டீஜரில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஃப்ளோட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுன்றது ஆப்ரேட்டர்ஸ். அது அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது இந்த செஷன் உங்களுக்கு கிளியராக புரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். அதில் வந்து இந்த ஒரு தியரிட்டிக்கலான சில ஸ்டெப்ஸ் எழுதிட்டு தான் இது வந்திருக்கும். ஸோ அதில் வந்து வேரியபிள் டாப்பிக்கோடைய ஸ்டெப்ஸ் வந்து எழுதியிருப்பேன். வாட் இஸ் வேரியபிள், ஹவு டு டிஃபைன் த வேரியபிள், வேரியபிள்னால் என்ன, எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதிலேருந்து தான் இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருடைய டாபிக் உள்ளே வந்திருக்கிறது. இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங், இந்த மூணு ஸ்ட்ரக்சர் தான். ரிமைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மூணு ஸ்ட்ரக்சர் வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தென் வில் கோ டு த நெக்ஸ்ட்டு. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.